ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று எதை பற்றி பார்க்க போகிறோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டபர் மார்லோ எழுதின டாக்டர் ஃபர்ஸ்டஸ். இதோட டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராமா தான். இதோட ஃபைனல் எண்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராஜடி. இதோட தீம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரி. புத்தர் இருக்கார் இல்லைங்களா, அவர் என்ன பண்ணார், ஒரு முடிவுக்கு வந்தார். எப்படின்னா, மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசையை விடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தார். அதனால் என்ன பண்ணாருன்னா, மக்கள் மத்தியில் ஆசை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பூரா பரப்ப ஆரம்பித்தார். ஆனால் அவரே ஒரு லட்சியமாக எதை வச்சுக்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசையை தான். ஸோ இந்த டோட்டல் ட்ராமாவோட தீம் என்ன அப்படின்னா ஆசை, அதாவது ஆசைப்படணும். அதுக்குன்னு ரொம்ப பேராசைப்பட்டா விபரீத விளையாட்டுன்னு வாங்க இல்லைங்களா, சேம் அதே ப்ரொசீஜர் தான் இந்த ஸ்டோரியில் தான் போயிட்டுருக்கு. வாங்க ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஸ்கெச்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஃபர்ஸ்டஸ், இவங்க தான் வந்து ப்ரொட்டகனிஸ்ட் ஆஃப் த பிளே. அதே மாதிரி இவர் வந்து ரொம்ப படிச்சிருப்பார், ரொம்ப படிச்சுட்டு ஆனால் அவருக்கு அந்த படித்ததுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்காம திருப்பி இன்னும் நான் எதனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆவலோட தெரிஞ்சிட்ருக்க ஒரு பர்சன். நெக்ஸ்ட்டு மெப்பஸ்டோ ப்ளீஸ், இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவில். நெக்ஸ்ட் கேரக்டர் குட் ஏஞ்சல்ஸ், இவங்க யார் அப்படின்னா சோல் டு ரிட்டர்ன் எ காட். நெக்ஸ்ட்டு ஈவில் ஏஞ்சல்ஸ், ஃபர்ஸ்ட் அகனைஸ்ட் டு த காட். நெக்ஸ்ட்டு லூவிஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஆஃப் த டிவில் காட். டிவில்ஸ்க்கெலாம் காடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லூசிஃபர் அப்படின்ற காட் தான். நெக்ஸ்ட்டு த போப், இவங்க யார் பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்கோட சர்ச்சில் இருக்குவாங்க. நெக்ஸ்ட்டு கேரக்டர் சார்லஸ் ஃபைவ், இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்போட கிங்கு. நெக்ஸ்ட்டு கேரக்டர் நைட், வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த மொத்த ஸ்டோரியுமே எதை மையமாக போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆசை நோக்கி தான் மையமாக போயிட்டுருக்கு. யாரோட ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸோட ஆசை. அவர் வந்து நான் சொன்னேன், லா படிச்சிருப்பாரு, மெடிசன் படிச்சிருப்பாரு, எல்லா சப்ஜெக்ட்லையும் சிறந்த விலங்குனாலே அவர் மனசுக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பீஸ்ஃபுல் மைண்டே கிடைக்காது. என்னத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று மிஸ் பண்ண மாதிரியே ஃபீல் பண்ணிப்பார். வாழ்க்கையில் எதுவுமே நம்ம எதுவுமே அடையலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு போகும்போது தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார். அந்த பிளாக் மேஜிக் அப்படின்னா என்னென்னா, அதாவது டெவில் கூட வந்து கனெக்ஷன் வச்சுக்கிறது தான் வந்து இந்த பிளாக் மேஜிக்ன்றது. அதாவது அசாதியமான விஷயங்களை நடத்துறதுக்காக ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு வந்து 2% ஹெல்ப் பண்ணுவாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாஸ்டஸுக்கு. அவங்களோட 2 பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்டஸ் அண்ட் தென் கார்னலியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் வந்து அவங்களும் வந்து அந்த பிளாக் மேஜிக் படிச்சுட்டு இருப்பாங்க. பட் ஆனால் ரொம்ப அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாஸ்டஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பார். அதனால அந்த ஒரு டின்னர் முடியுது. டின்னர் முடிஞ்சிட்டு அப்புறம் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்கும், அதை சுத்தி ஃபார்ம் பண்ணிட்டு ப்ரே பண்ணிட்டு இருப்பாரு. டேவில் கார்டை நோக்கி ப்ரே பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப டைம் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைட் 12 மணி ஆயிட்டு இருக்குது. அப்போ வந்து அந்த கார்டு டெவில் கார்டு வந்து அரைவிஸ் ஆகுது. டெவில் கார்டு அரைவிஸ் ஆகி என்ன சொல்றாங்க ஃபாஸ்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து நீ வந்து எனக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவில் கார்டு, இல்லை நான் ஆல்ரெடி வந்து லூசிஃபருக்கு வந்து நான் அடிமையாக இருக்கேன், அவங்க தான் வந்து காட் கிங்கு, டெவில் கார்டோட கிங், அவங்க தான், நான் அவங்களுக்கு அடிமையாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டெவில் கார்டு எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூசிஃபர்கிட்ட போய் மீட் பண்ணிட்டு மறுபடியும் எங்கே வருதுன்னா நம்மளோட ஃபாஸ்டஸ் கிட்ட வந்து சொல்லுது, நான் வந்து உங்களுக்கு அடிமையாக இருக்கேன், ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு பாண்டு எழுதணும். அந்த பாண்டில் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரில் உங்கள் பிளட்டால் எழுதணும். அதாவது நீங்கள், நான் வந்து உங்களுக்கு 24 வருஷம் மட்டும்தான் அடிமையாக இருப்பேன், அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு அடிமை கிடையாது, அதுக்கப்புறம் உங்களோட சோல் அதாவது ஆன்மாவை வந்து நான் எடுத்துகிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. எது அந்த டெவில் கார்டு. ஸோ யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்டஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன் அந்த டெவில் கார்டு இதை முன்மொழியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் காடுக்கும் டெவிலுக்கும் வந்து அதாவது ஹெல் எவனுக்கும் வந்து ஃபைட் போயிட்டுருக்கோம். அப்போ வந்து காடை எதுக்கணும் அப்படின்னா புனிதமான ஆத்மா வேணும், அதனால வந்து உங்களுடைய சோலை வந்து நான் எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்றது தான் ரீசன். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ் வந்து சொல்லுவார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மொத்த வைரம் எல்லாமே எனக்கு தான் சொந்தம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு அடுத்தது என்ன கேட்குவாருன்னா ஹூ கிரியேட்டர் த வேர்ல்டு, இந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணது யாரு அப்படின்னு கேட்குவாரு. அதுக்கு அந்த டெவில் வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம், எல்லா விஷயத்தையும் எந்த உயிரினம் எப்போ தோன்றுச்சு எல்லாத்தையுமே சொல்லும், ஆனால் யார் கிரியேட்டர்ன்றது விஷயத்தை மட்டும் சொல்லாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து காடு அதாவது ஏஞ்சல் கார்டுன்னு வாங்க இல்லைங்களா, அதில் சுப்ரீம் கார்டு, அந்த கார்டு பேரை மட்டும் அவங்க சொல்லவே சொல்லாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெவில் கார்டு ஒரு புக்கு ப்ரெசென்ட் பண்ணும். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்டஸ்க்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அது வந்து மேஜிக் புக்கு. அதை வந்து நிறையா விஷயம் அவர் என்ன பண்ணுவார்னா கற்றுக்குவார்.
கத்துட்டு எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டெவில் காடும், ஏன்னா அந்த 24 இயர்ஸ் அவங்க கூட இருக்கணும்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆனதையும் அந்த டெவில் காடு பிளஸ் நம்மளோட ஃபாஸ்டஸ் இவங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு யாரை மீட் பண்றாங்க அப்படின்னா போப்பு மீட் பண்றாங்க. ஆனா போத் இவங்க ரெண்டு பேருமே அங்க இருக்கிற விஷயம் எந்த பீப்புளுக்குமே தெரியாது. ஸோ என்ன பண்றாங்கன்னா திருடி சாப்பாடு சாப்பிட்றாங்க, அது இல்லாமல் நிறைய சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அங்க இருக்கிற ஒரு போப்பு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க யாரோ வந்திருக்காங்க ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புனித நீரை வந்து தெளிப்பாரு. அப்ப யார் தெரிவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நம்மளோட ஃபாஸ்டஸும் அந்த டெவில் கார்டும் வந்து தெரிய வரும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, நம்ம ஃபாஸ்டஸ் டெவில்க்கு வந்து யாரை காப்பாத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புருனோவை வந்து காப்பாத்துவாங்க. அந்த புருனோன்றவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜெர்மனியோட ஒரு சோல்ஜரா இருப்பாங்க. அவங்களை யார் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த போப்பு அரெஸ்ட் பண்ணி வச்சிருவாங்க. அவங்க இருந்து காப்பாத்தி இப்ப மூணு பேர் சேர்ந்து எங்க போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மனிக்கு வந்து டிராவல் ஆகி போயிட்டு இருப்பாங்க. ஜெர்மனியில் போனதையும் அங்கே யாரை மீட் பண்ணுவாங்க, நம்ம டெவில் கார்டும் ஃபாஸ்டஸும் மீட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிங் சார்லஸ் ஃபைவை வந்து மீட் பண்ணி அவர் சார்லஸ் வந்து என்ன சொல்லுவார்னா, நான் உங்களுக்கு தேங்க்யூ பண்ணுறேன். என்ன ரீசன் அப்படின்னா, அந்த புருனோவை வந்து புருனோவை வந்து சேவ் பண்ணதுக்காக தேங்க்ஸ் பண்ணுவார். சேம் டைம் அவர் என்ன கேட்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எதை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் கிங் இருக்கார் இல்லைங்களா, அவரையும் பார்க்க விரும்புகிறேன், பிளஸ் 14th century இருக்கிற கிங்ஸ் எல்லாரையுமே நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, நம்மளுடைய ஃபாஸ்டஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நான் எல்லாருமே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் மேஜிக் மூலமாக எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணி காட்டிருப்பாரு. அந்த சேம் டைம் அங்கே பக்கம் இருக்கிற நைட் ஒருத்தர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எல்லாம் பொய் சொல்கிறாரு, இவர் எல்லாம் கண்கட்டி வித மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபாஸ்டஸ்ட் கோவம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஷோல்டரில் வந்து ஒரு மரத்தை உருவாக்கி காட்டுவார். அதனால இவர் நம்ம நைட் என்ன சொல்லுவார்னா, நான் கண்டிப்பாக உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்துப்பார். அதற்கு பிறகு ஃபாஸ்டஸ் எங்கே போவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னுக்கு போய் ஸ்டே பண்ணிட்டு இருப்பார். அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு குதிரையை வந்து விற்பார், ஒரு சேல்ஸ்மேன் கிட்ட விற்பார். அவங்க வாங்கிட்டு ஒரு வாட்டர் வியூவில் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குதிரை திடீர்னு வந்து புல்லு மாதிரி மாறிடும். உடனே அவர் வந்து ஷாக் ஆயிடுவார், என்ன அப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புரியல, அவர் ஒரு சந்தேகத்தில் இருப்பார். அது முடிஞ்சு நம்ம ஃபாஸ்டஸ் எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங்டம் ஒன்றுக்கு போகிறாரு. அந்த கிங்டம்ல யார் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனால்ட் வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. வெனால்ட் கிட்ட வந்து கேட்குறாங்க, அதாவது நான் இது மாதிரி ஒரு கார்டன் உருவாக்கி தரேன், அந்த இடத்துல யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபின் என்ற ஒரு கேரக்டர் வருவாங்க. பிளஸ் அந்த ஆர்ஸ் கொணும்புனாங்க இல்லைங்களா, கொணும்பிட்டு அது புல்ல மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு இதுனாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வந்து இது மாதிரி விஷயம் நடந்தது, இவங்களை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா, அந்த வெனால்ட் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஃபாஸ்டஸ் என்ன பண்ணுவார்னா, அவங்க ரெண்டு பேருமே மறைய வச்சிருவாரு. மறைய வச்சதுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேம் டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, அன்னையோட பார்த்தீங்கன்னா 24 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற டைமு. அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்காலர் வந்து சொல்லுவார் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெலன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹெலன்ன்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராய். அவங்களுக்காகவே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 இயர்ஸ் வந்து வார் போய் நடந்துட்டு இருக்கோம், அந்த வாரில் வின் ஆனதுனால அதுக்கப்புறம் ஹெலன் யாரை வந்து கிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபாஸ்டஸை வந்து கிஸ் பண்ணுவாங்க. ஃபாஸ்டஸை கிஸ் பண்ணதையுமே அது முடிச்சதுமே உடனே ஒரு ஓல்டு மேன் வருவார். ஓல்டு மேன் வந்து யாரை மீட் பண்ணுவார்னா, நம்ம ஃபாஸ்டஸை மீட் பண்ணி, நீ வந்து இப்போ காடோட நேமை வந்து உச்சரிங்க, நீங்கள் உச்சரிச்சிங்க அப்படின்னா கடவுள் உங்களை காப்பாற்றுவார் அப்படின்வாங்க. உடனே அதுக்கு நம்ம ஃபாஸ்டஸ் இருந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படி கடவுள் பேரை உச்சரித்தேன் அப்படின்னா டெவில் வந்து என்னை கொன்னுறோம், அதனால் நான் உச்சரிக்க மாட்டேன் அப்படின்னுருவாங்க. ஸோ இருக்கிறது ஒரே ஒரு நைட்டு தான். அந்த நைட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ரூமுக்குள்ளே ஃபாஸ்டஸ் மட்டும் இருப்பார், வெளியே எல்லாருமே நிச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டாக 12 மணி ஆகும், அந்த டெவில் கரெக்டாக வந்து அவரோட உடம்பு எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அங்கிருந்து அவரோட ஆன்மாவை மட்டும் எடுத்துட்டு ரிட்டர்ன் கிளம்பிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூம்பை விட்டு வெளியே இருக்கிறவங்க அனைத்து பேரும் வந்து உள்ளே பார்த்துட்டு ஃபாஸ்டஸோட உடலை எடுத்து ஃபியூனல் ரைட்ஸுக்காக நல்லடக்கம் பண்ணி ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. இதோட வந்து ட்ராமா வந்து முடியும். ஸோ என்ன பண்ணும் அவரோட ஆசை, அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ஃபாஸ்டஸோட ஆசை என்னன்னா, நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தப்பு இல்லை, ஆனால் எது ஒன்றுக்குமே என்ன பண்ணக்கூடாதுன்னா அடிமையாகக்கூடாது. அவர் எதுக்கு அடிமையானார்னா, அந்த பிளாக் மேஜிக்ன்றதுக்கோசரம் அடிமையாயிட்டு